यार वीर कर्चन पढ़ना सिपी सिपी नाम दे से जात से सह कुटुंबानाम हेमत दैत्य वीर्य विजय आयुः सत्वा विष्ट सिद्धि रस्तु செல்வி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க சிபி உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இல்லையா அதான் உன் பேர்ல சாமி கர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன் உங்க எல்லாரையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த பிறந்தநாள் எனக்கு மறந்தே போச்சு செல்வி அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு செல்வி என்ன பார்வை ஏறு ஏறு கூப்பிட்டீங்களா சார் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ சார் நான் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பிறந்த நாள் நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சேன் இன்னொரு பிறந்த நாள் நீக்கு மறுபடி சேர போறேன்னு சந்தோஷப்பட்டேன் அது முடியாம போச்சு இவ்வளவு நாள உன்னை பார்க்க வராதவங்க இப்ப உன்னை பார்க்க வந்திருக்காங்க கூடிய சீக்கிரமே உங்க அப்பாவோட கோபம் குறைஞ்சிரும் உன் பர்த்டேக்காக உங்க அம்மா உனக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க கமான் நல்லா இருக்கிற நேத்து வர என்னோட சுத்திட்டு இருந்தவ இப்ப ரூட் மாதிரி போயிட்டாடா அதுக்கு பேர் தான்டா ஃபிகர் அது அது குரு உன் தொண்டில இருந்து ஒரு கானம் எடுத்து அவன் நெஞ்சில சொருவே உன் குத்தமா அவ குத்தமா யார நான் குத்தம் சொல்ல உன் குத்தமா அவ குத்தமா யார நான் குத்தம் சொல்ல பச்சை பசும் பார்க்கோரோ பேசி பேசி கவுத்தாளே பர்சையெல்லாம் காலியாக்கி பைக்கில் ஏறி போராளே சண்பகம் போச்சுதுன்னா ஷக்கீலா வந்திடுவா ஷக்கீலா போச்சுதுன்னா சர்க்கத்தான் தேடி போடா தத்துவம் உன் குத்தமா அவ குத்தமா யார நான் குத்தம் சொல்ல உன் குத்தமா அவ குத்தமா யார நான் குத்தம் சொல்ல ஹலோ யார் லீக்கா ஓ லீடரா குட் மார்னிங் சார் ராகவனா யாரு அந்த புதுசா வந்திருக்க ஆபீசர் ஓகே சார் ஈவினிங் எப்படியும் வச்சு போட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் சார் ஷோர் சார் உள்ள வாங்க வணக்கம் வணக்கம் என்ன ஞாபகம் இருக்குங்களா இல்லையே இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்தது இல்லையே உங்களையே நான் பார்த்தது இல்ல ஒருவேளை எங்கேயாவது பார்த்திருப்பீங்களோன்னு கேட்டேன் உட்காருங்க அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க ஹாட் ட்ரிங்க்ஸா இல்ல பியரா நீங்க என்ன சாரி சார் எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல குட் அந்த பழக்கங்கள்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் விஷயங்கள் தெளிவா மனசுல பதியும் என்ன சொல்றீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கஷ்டம்லாம் எங்களுக்கு புரியும் சார் வாடகை வீடு பொண்ணுக்கு கல்யாணம் ஸ்கூட்டர் அட்வான்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டாப் இட் என்ன இதெல்லாம் நீங்க எம்டெக் ஸ்டடீஸ் கன்வீனர் நான் லீக்கேஜ் லீடர் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு இல்ல சப்ஜெக்ட்டுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல ஜெராக்ஸ் எடுத்து ஒரிஜினலா உங்ககிட்ட கொடுத்துருவேன் அவ்வளவுதான்
10 லட்சம் ரூபாய் இருக்குது. பணத்துக்காக எதையும் செய்ய நினைச்சிட்டு இருக்காங்க. Bloody rascals. அவன் கொடுக்குறேன்னு சொன்னான், நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. விஷயம் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? அப்படியே விட்டுறதுக்கு இது என்ன சாதாரணமான விஷயமா? லட்சக்கணக்கான மாணவர்களோட பிரச்சனை. இவனுக்கு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ளனாதான் புத்தி வரும். ராகவன் இருக்காரா? இருக்காரு. நான் தான் ராகவன். என்ன வேணும் உங்களுக்கு? You are under arrest. Arrest? எதுக்கு? M.Tech exam question paper leak பண்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குனியே, அதுக்காக. உன் ஆபீஸ் பீரோல இருந்து எடுத்த 10 லட்சம் ரூபாய் தான் அதுக்கு சாட்சி. இவர் லஞ்சம் எல்லாம் வாங்கிருக்க மாட்டாரு. இவரை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். டேய் மிஸ்டர், இப்ப நீயா வரியா இல்ல நாங்க உன்னை இழுத்துட்டு போணுமா? லட்சுமி, அவங்க டியூட்டியை பண்ண விடு. போ போ வாங்க சார். சார், உங்களை பார்க்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. கங்கராட்ஸ் சிபி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்ட். இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். என்ன சார் பாக்குறீங்க அப்பா வந்திருக்காரு சார் அப்பா ஆமா சார் பார்த்தா பெரிய மனுஷமா இருக்க உனக்கே இந்த வேலை 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கேன் உனக்கு இது கேவலமா இல்ல வண்ணம் மாதிரி ஆளுங்க எல்லாம் கை கால உடைச்சதான் என் சரி விடுவீங்க சார் நான் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வந்தேங்கிறதுக்காக எங்க அப்பாவும் இந்த பண்ணிக்காதீங்க சார் மனுஷனா பிறந்த உண்மையாவும் நேர்மையா இருக்குன்னு அவர்தான் சார் சொல்லுவாரு நான் அதுல தவறிட்டேங்கிறதுக்காக தான் சார் என்னையும் வேற வீட்